வந்து பாத்தீங்கன்னா சேமியா உப்புமா வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சேமியா வந்து நல்லா வந்து வறுத்துருங்க. ஸோ லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. சேமியா உப்புமா செய்கிற முறையே வந்து பார்த்தீங்கன்னா சேமியா வந்து வறுக்கலைன்னா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக வந்து வறுத்து வச்சுக்கோங்க. ஸோ இட் ஷுட் ஃப்ரை லைட்டு ப்ரௌனாக வந்து ஆகணும், அவ்வளோதான். ஸோ சேமியா உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நான் வந்து ஆக்சுவலி கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ தான் நூடுல்ஸ் அதெல்லாம் சொல்லினே இருப்பாங்க இல்லையா, நான் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வாங்க மாட்டேன். சேமியா கூட பார்த்தீங்கன்னா இது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட் சேமியா வந்து வாங்குவேன். ஸோ தட் நான் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எதாவது நூடுல்ஸ் வந்து பாப்பாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி வந்து கொடுக்கலாம். ஸோ தட் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ தட் இட் வில் பி அவங்க ஸ்டொமக்கும் வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுக்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் நூடுல்ஸ். ஸோ என்னோடய குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் நூடுல்ஸ் பிகாஸ் ஸோ அவங்க சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். சரி சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து கொடுக்கலாம். ஸோ தட் தே கேன் ஹாவ் அ ஃபுட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில டைம்லலாம் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்களை வந்து சாப்பிட்லன்னா ஆக்சுவலி என்னால் லைக் இன்னும் சாப்பிட்றது போகிறப்பெல்லாம் மனசு விட்டுட்டே இருக்கும். ஆக்சுவலி ஆஸ் ஏ நான் எங்கள் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லுவேன், எங்கள் அம்மா வந்து திட்டே இருப்பாங்க கரெக்ட் டைம் சாப்பிட சாப்பிடுன்னு சொல்லிட்டு. அவங்க இப்போ செத்தாகவும் சாப்பிட்றாங்க, நீ ஆமாம் இவ்வளோ டென்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்வேன். பட் என்னென்னா ஐ பிகம் ஏஸ் அ மதர் ஐ மீன்ஸ் எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பசங்க சாப்பிடாத சாப்பிட்டாக்கா நிஜமாக சொன்னால் என்னால் வந்து சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லைக் இன்னும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாம நம்ம வந்து சாப்பிட்ணுமே அதனாலலாம். ஸோ அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணோம், இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து கஷ்டமாகும். ஸோ பிகாஸ் என்னென்னா எங்கள் அம்மா வந்து டில் என்னோடய மேரேஜ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் சாப்பிட்டு தான் சாப்பிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பேட் ஹேபிட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், பட் இன்னும் ஆகலை. ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அந்த சூட்டில் வந்து வறந்துடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைடாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அல் ஜஸ்ட் கீப் தட் சைடு. இது வந்து வத்தல் பொரிச்சோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இப்போ செஞ்சு போகிறோம். எப்பவுமே வந்து சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் மிசிக்கும், ரவிக்கு தான் அதிகமாக எடுக்கும். ஸோ சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ஷுட் புட் லிமிட்டட் ஆயில், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆயில் ஆயிலாக தெரியும். ஸோ டோன்ட் புட் மச் ஆயில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கடுகு சீர்வம் அண்ட் தென் கடுகு சீர்கான பிறகு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு அண்ட் தென் பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டுத்தையும் வந்து போட்டுருங்க. நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து போட்டுக்கலாம், கொஞ்சமாக வந்து கல்லுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். சிக்கன் வந்து நமக்கு வந்து ஆகிடும். இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேமியாவில் லைட்டாக வந்து உப்பு தண்ணி இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வந்து